தலைநகர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரசினால் பாதிப்புக்குள்ளான சீனாவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த தாராளம் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இன்னும் ஏராளமான செய்திகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் நாட்டின் தலைநகர் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றதும் அதன் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பது உறுதியானதும் இந்த வாரத்தின் தலையாய நிகழ்வாகும் மொத்தம் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவையில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அறுபத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது பிஜேபிக்கு எட்டு இடங்கள் கிடைத்தது கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் புதுதில்லி தொகுதியிலும் தில்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா பட்பட்கஞ்ச் தொகுதியிலும் வெற்றி பெற்றார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் கூடி ஆம் ஆத்மி கட்சியின் தலைவராக அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுத்தார்கள் இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் அனில் பைஜலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அவருக்கு துணைநிலை ஆளுநர் அழைப்பு விடுத்தார் பதினாறாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்று துணை முதலமைச்சர் மணிஷ் சோடியா தெரிவித்தார் ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றியை அடுத்து தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்தார் தில்லி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதாகவும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக பிஜேபி செயல்படும் என்றும் மக்களின் பொது பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் பிஜேபி தலைவர் நட்டா வாழ்த்தியிருந்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் இது தனிநபரின் வெற்றியல்ல தில்லிவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டு தில்லி மக்களுக்கு எதிர்பார்ப்பு வீணாகாது அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்றும் கூறினார் நாட்டின் தலைநகர் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஆம் ஆத்மி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றதும் அதன் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பது உறுதியானதும் இந்த வாரத்தின் தலையாய நிகழ்வாகும் மொத்தம் எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவையில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அறுபத்தி இரண்டு இடங்களை கைப்பற்றியது பிஜேபிக்கு எட்டு இடங்கள் கிடைத்தது கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் புதுதில்லி தொகுதியிலும் தில்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா பட்பட்கஞ்ச் தொகுதியிலும் வெற்றி பெற்றார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்கள் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் கூடி ஆம் ஆத்மி கட்சியின் தலைவராக அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுத்தார்கள் இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் துணைநிலை ஆளுநர் அனில் பைஜலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அவருக்கு துணைநிலை ஆளுநர் அழைப்பு விடுத்தார் பதினாறாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்று துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா தெரிவித்தார் ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றியை அடுத்து தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்தார் தில்லி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதாகவும் பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக பிஜேபி செயல்படும் என்றும் மக்களின் பொது பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் பிஜேபி தலைவர் நட்டா வாழ்த்தியிருந்தார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் இது தனிநபரின் வெற்றியல்ல தில்லிவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வெற்றி என்று குறிப்பிட்டு தில்லி மக்களுக்கு எதிர்பார்ப்பு வீணாகாது அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்றும் கூறினார் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தோராம் ஆண்டுக்கான தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கலானதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும் இந்த நிதிநிலை அறிக்கை வேளாண்மை கல்வி சுகாதாரம் தொழில்கள் என்று பரவலாக நான்கு பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த போது இந்த துறைகளுக்கான ஒதுக்கீடுகளை அறிவித்தார் அதன்படி வேளாண் துறைக்கு பதினோராயிரத்து எட்நூத்தி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாயும் பள்ளிக்கல்விக்கு முப்பத்தி நான்காயிரத்து நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாயும் உயர்கல்விக்கு ஐந்தாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் சுகாதாரத்துறைக்கு பதினைந்தாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தவிர ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திட்டங்களுக்கு ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் கோடி ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சாகுபடி முறை புள்ளி ஒன்று எட்டு லட்சம் ஏக்கர் பரப்புக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அத்திக்கடவு அவநாசி திட்டத்துக்காக இந்த ஆண்டு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் காவிரி முதல் வெள்ளாறு வரை இணைப்பு கால்வாய் ஆகிய திட்டங்களையும் நிதியமைச்சர் அறிவித்தார் அவர்களால் ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் முதல் கட்டத்தில் காவேரி முதல் தெற்கு வெள்ளாறு வரையிலான இணைப்பு கால்வை அமைக்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த திட்டத்திற்கான நிலம் கைகப்பட்டுள்ளது மற்றும் முதநிலைப் பணிகளை மேற்கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் ஆண்டிற்கான செலவு திட்டத்தில் எழுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டு வரை இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நபார்டு வங்கியின் ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய குழந்தைங்களை உருவாக்குதல் புதிய அணக்கெட்டுகளை கட்டுதல் மற்றும் புதிய பாசன வாய்க்கால் அமைப்பதற்கான முன்னூற்றி ஏழு பணிகளை செயல்படுத்தியதில் இருநூத்தி அறுபத்தோரு பணிகள் நிறைவடைந்து மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன ஒவ்வொரு குழந்தையும் தரமான கல்வி பெறச் செய்வதற்கே அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது என்று குறிப்பிட்ட அவர் இந்த இலக்கை எத எடுத்துள்ள நடவடிக்கைகளையும் நிதிநிலை அறிக்கையில் விவரித்தார் பள்ளிகளில் மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்கு தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாய் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்த நபார்ட் வங்கி திட்டங்களுக்காக இருநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் அமைச்சர் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பும் முக்கியமானது முதல் தலைமுறை மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை தொடர ஐநூற்றி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஆகியவை கல்வியை பொறுத்தவரை நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்களாகும் சுகாதாரத்துறைக்கு பதினைந்தாயிரத்து ஆயிரத்து எட்நூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த தலைப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதையும் பட்டியலிட்டார் பதினோரு மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் கடலூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைந்த மருத்துவக் கல்லூரியை அரசை ஏற்றுக்கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரியாக அமைப்பது ஆகியவையும் குறிப்பிடத்தக்க திட்டங்களாகும் சுகாதாரம் என்றாலே உலகம் முழுவதும் அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பற்றி கூறாமல் இருக்க முடியாதல்லவா அமைச்சரும் அதனை மறக்காமல் அரசின் நடவடிக்கைகளை விவரித்தார் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு நிதிநிலை அறிக்கையில் ஆயிரத்து முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொழில்களை பொறுத்தவரை உற்பத்தி வேலைவாய்ப்பு இரண்டையும் கருத்தில் கொண்டே அரசு திட்டமிடுகிறது என்பது நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக்கப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு ஒப்புதல் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தனிப்பட்ட முதலீடாக குவைத் நாட்டைச் சேர்ந்த குழுமம் ஒன்று நாற்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தூத்துக்குடி அருகே பெட்ரோலிய சுத்திகரிப்பு மற்றும் வேதிப்பொருள் தயாரிப்பு வளாகத்தை அமைக்கவிருப்பது அறுபத்தாறு ஏக்கர் பரப்பில் பொன்னெறி தொழில்முனையம் ஆகியவற்றை அறிவித்த நிதியமைச்சர் ஒரு முக்கியமான அம்சத்தையும் வெளியிட்டார் புதுமை முயற்சிகளை தொடக்க நிலையிலேயே ஊக்குவிக்க ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் செலவில் ஸ்ரீபெரும்புதூர் ஓசூர் ஆகிய இடங்களில் தொழில் புதுமை முயற்சி மையங்கள் அமைப்பதுதான் அந்த பிரத்யேக அறிவிப்பாகும் படித்த வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் கீழ் வழங்கப்படும் பயன்களை விரிவுபடுத்தும் வகையில் தற்போதுள்ள இத்திட்ட முதலீட்டிற்கான வரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து பதினைஞ்சு லட்சம் ரூபாயாக இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தகுதி வாய்ந்த மானியத்தின் வரம்பும் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் அரசு பேருந்துகளில் மின்னணு பணப்பரிமாற்ற முறையில் பயணச்சீட்டு வழங்குதல் ஸ்மார்ட் கார்டு மூலம் எந்த கடையிலும் பொருட்களை வாங்கும் திட்டம் ஆகியவையும் அமைச்சர் அறிவிப்பில் முக்கியமானவை இது தவிர வழக்கம் போலவே காவல்துறை தீயணைப்புத்துறை பேரிடர் மேலாண்மை பணிபுரியும் பெண்கள் வசதிக்கு மகளிர் விடுதிகள் ஆகியவற்றுடன் நெடுஞ்சாலை பாதுகாப்புக்காக தனியாக ஒரு துறை உருவாக்கப்படும் என்பதும் அமைச்சரின் அறிவிப்பில் இடம்பெற்ற முக்கிய அம்சங்கள் பொதுவாக அரசின் திட்டம் அல்லது அறிவிப்பு அதைவிட முக்கியமான நிதிநிலை அறிக்கை ஆகியவை தாக்கல் செய்யப்படும் போது அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவது ஆண்டுதோறும் காணும் நடைமுறைதான் அந்த வகையில்தான் இந்த வாரத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தென்பட்டது இந்த பட்ஜெட் விவசாயிகளுக்கும் சாமானியர்களுக்கும் உதவும் சிறப்பான பட்ஜெட் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் இதுபோல் பல்வேறு துறைகளிலும் நலத்திட்டத்திற்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கியிருப்பதால் இதை பாராட்டுவதாக கொங்கு இளைஞர் பேரவை உறுப்பினர் தனியரசும் கருத்து தெரிவித்தார்கள் சென்னை மாவட்ட சிறு தொழில்கள் சங்கமும் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றுள்ளது தொழில் முனைவு மேம்பாட்டு பிரிவு அமைப்பதற்கு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவும் என்று அது கூறியுள்ளது ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த நிதிநிலை அறிக்கையை கடுமையாக சாடியுள்ளன இந்த நிதிநிலை அறிக்கையில் தொலைநோக்கு திட்டமும் இல்லை வளர்ச்சிப் பணிகளும் இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்தார் அரசின் கடன் சுமை ஒரு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் தமிழக மக்கள் ஒவ்வொருவர் தலையிலும் ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் கடன் சுமை சுமத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வேலைவாய்ப்பு குறித்து எதுவும் இல்லாத நிதிநிலை அறிக்கை என்று சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் கே ஆர் ராமசாமியும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை இது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசனும் குறை கூறியிருக்கிறார்கள் வருவாய் பற்றாக்குறை இருபத்தோராயிரத்து அறுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாயாக இருப்பதால் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ள திட்டங்கள் கைவிடும் நிலை ஏற்படும் என்றும் முத்தரசன் கூறியுள்ளார் இதேபோல் இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தேமுதிக நிறுவனர் தலைவர் விஜயகாந்தும் வார்த்தை ஜாலங்களால் ஜோடிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர் அபுபக்கரும் விமர்சித்துள்ளார்கள் கொரோனா வைரஸ் என்ற கொடிய தொற்று உலகையே அச்சுறுத்தி வரும் சூழ்நிலையில் அதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் முயற்சி தீவிரமடைந்துள்ளது கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தவர்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்பத்துடன் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் பணிகளில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் இந்த ஆய்வுகள் எந்த தடையும் இன்றி முழு வேகத்துடன் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த தடுப்பு மருந்தை முதலில் விலங்குகளுக்கு அளித்து பரிசோதனை செய்யும் முயற்சியிலும் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வைரசுக்கு உலக சுகாதார அமைப்பு கோவிட் என்ற புதிய பெயர் சூட்டியுள்ளது ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மாநாட்டில் இந்த புதிய பெயரிடப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் தெரிவித்துள்ளார் சீனாவில் இந்நோயினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று பத்தாக அதிகரித்துள்ளது புதிதாக ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு இந்நோய் கண்டறியப்பட்டுள்ளதாக ஹூபே மாகாண சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து சீனா முழுவதும் இதுவரை நாற்பத்து நான்காயிரத்து இருநூறு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க சீன அரசு பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சீனாவிலிருந்து ஹாங்காங் செல்லும் பயணிகள் அனைவரையும் அடுத்த இரண்டு வார காலத்திற்கு முழு பரிசோதனைக்கு உட்படுத்த ஹாங்காங் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள சீனாவுக்கு உதவ இந்தியா முன்வந்துள்ளது இந்த உதவிகளை அளிக்க தயார் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் ஹூபே மாகாணத்தில் வசித்து வந்த அறுநூற்று ஐம்பது இந்தியர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தியதற்காக அந்த கடிதத்தில் நன்றி தெரிவித்துள்ளார் சீனாவில் வசிக்கும் இந்தியர்களின் சுகாதாரத்தை பாதுகாக்க இந்தியாவுடன் இணைந்து செயல்பட சீனா தயாராக இருப்பதாக இந்தியாவுக்கான சீன தூதர் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நமது நாட்டு அரசு தீவிரப்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் இது பற்றி அறிக்கை தாக்கல் செய்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கண்காணிக்க அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசுகளுடன் காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு நோய் தடுப்பு குறித்து விவாதித்து வருவதாகவும் தெரிவித்தார் தினசரி அடிப்படையில் சுகாதாரத்துறை அமைச்சகம் கண்காணித்து வருவதாகவும் இதுவரை ஆயிரத்து நூற்று பதினெட்டு விமானங்கள் மூலம் தினசரி அடிப்படையில் சுகாதாரத்துறை அமைச்சகம் கண்காணித்து வருவதாகவும் இதுவரை ஆயிரத்து நூற்று பதினெட்டு விமானங்கள் மூலம் வந்த பயணிகளிடம் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார் சீனாவில் இருந்து வருபவர்களுக்கு வழங்கப்பட்ட விசா மீதான தற்காலிக தடை அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்ற அறிவுரை குறித்து அவர் விளக்கினார் சீனாவின் வூஹான் நகரிலிருந்து இந்திய மாணவர்களை அழைத்து வந்ததற்காக ஏர் இந்தியா மற்றும் மருத்துவ குழுவினருக்கு அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்திய விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநரகம் சில கட்டுப்பாடுகளை விதித்து அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அதில் வான் வழியாகவோ கடல் அல்லது தரை வழியாகவோ சீனாவிலிருந்து திரும்பிய வெளிநாட்டவர்களை அனுமதிக்க வேண்டாம் என்றும் கடந்த ஐந்தாம் தேதிக்கு முன்பாக சீனாவை சேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து விசா அனுமதிகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் ஆய்வு செய்தார் சிங்கப்பூர் தாய்லாந்து ஹாங்காங் சீனாவிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வருகின்றன பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் முக கவசங்களை தேவையான அளவுக்கு இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே நாட்டில் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டதாக கேரள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் குணமடைந்துள்ளதாக ஆலப்புழாவில் உள்ள பரிசோதனை மையத்தில் உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் புனேயில் உள்ள தேசிய பரிசோதனை மையம் இதனை உறுதி செய்த பிறகே அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இந்த வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சந்தேகத்தின் பேரில் நாற்பத்தி இரண்டு பேரை தனிமைப்படுத்தி சோதனை செய்ததில் அவர்களுக்கு நோய் தொற்று இல்லை என்று தெரிய வந்துள்ளதாகவும் நோய் பரவாமல் தடுக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனையில் போதுமான உபகரணங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றம் இந்த வாரத்தில் அளித்த தீர்ப்பும் அதன் தாக்கமும் அதையொட்டி நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சர்ச்சையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட எஸ்சி எஸ்டி திருத்தச் சட்டம் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லும் என்பது உச்சநீதிமன்றத்தின் திட்டவட்டமான தீர்ப்பு எஸ்சிஎஸ்டி சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அடிப்படை விசாரணை தேவையில்லை என்பதும் உயர் காவல்துறை அதிகாரியின் ஒப்புதல் அவசியமில்லை என்பதும் நீதிமன்றத்தின் திட்டவட்டமான முடிவு தீர்ப்பின் இந்த அம்சம் குறித்து பொதுவாக சர்ச்சை எதுவும் எழவில்லை அதே சமயம் பதவி உயர்வு விஷயத்தில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இட ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இல்லை என்றும் தனிநபர்கள் அதனை அடிப்படை உரிமையாக கோர முடியாது என்றும் இது தொடர்பான பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு அளித்த தீர்ப்புதான் சர்ச்சையை உருவாக்கியது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு நாடாளுமன்றத்தில் அமளி உருவாக காரணமாக அமைந்தது உத்தரகாண்ட் மாநில அரசுப் பணிகளில் எஸ்இ எஸ்டி பிரிவுக்கு ஒதுக்கீடு செய்யாமலேயே நியமனங்களை அறிவித்தது இந்த நியமன முறை தவறு என்று உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மறுதளிப்பது போல உத்தரகாண்ட் மாநிலத்தில் அரசு பணிகளில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இட ஒதுக்கீடு வழங்குவது கட்டாயம் இல்லை என்று தீர்ப்பளித்தது இந்த பிரச்சினை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிரொலித்தது மாநிலங்களவை கூடியதுமே காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்தனர் இது பற்றி உடனே அவையை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அப்போது குறுக்கிட்டு விளக்கமளித்த அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு இந்த விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தப்பட்டது என்பதால் அது பற்றி விவாதம் நடத்த முடியாது என்றார் வேண்டுமானால் உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் என்று கூறி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தார் இதை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன மக்களவையிலும் இந்த பிரச்சினை புயலை உருவாக்கியது கேள்வி நேரம் முடிந்ததும் இந்த பிரச்சனையை உறுப்பினர்கள் அவையின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் குறிப்பாக காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வழங்கப்பட்டு வந்த அடிப்படை உரிமையை பறிப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார் தொடர்ந்து பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் இந்த பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரினர் இதனால் அவையில் சுமார் ஒரு மணி நேரம் காரசார விவாதமும் அமளியும் நீடித்தது இதையடுத்து குறுக்கிட்டு பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இப்பிரச்சனையில் சமூக நீதித்துறை அமைச்சர் அவையில் அறிக்கையை தாக்கல் செய்வார் என்று உறுதியளித்தார் ஆனாலும் அமளி நீடிக்கவே கூட்டம் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடிய போதும் இதே பிரச்சினை எழுப்பப்பட்டது அதைத் தொடர்ந்து பதில் அளித்து பேசிய மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் இவ்வழக்கில் மத்திய அரசு மனுதாரராக இல்லை என்று தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு பிரதேச அரசின் முடிவு தொடர்பாக இவ்வழக்கு நடைபெற்றதாகவும் அப்போது காங்கிரஸ் கட்சி அம்மாநிலத்தில் ஆட்சியில் இருந்ததாகவும் அவர் கூறினார் இதேபோல் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேசியபோதும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் அரசு தலையிட முடியாது என்று கூறினார் எனினும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரின் பதிலால் திருப்தி அடையாமல் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இதைத் தொடர்ந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது தேசியவாத காங்கிரஸ் உறுப்பினர் சுப்ரியா சுலே உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் பட்ஜெட் மீதான தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர் மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் திமுக உறுப்பினர் டிகேஎஸ் இளங்கோவன் மற்றும் பலர் பேசினர் அஇஅதிமுக உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் பேசுகையில் பட்ஜெட்டை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருப்பதாகவும் வேளாண் துறையை ஊக்குவிக்கும் பட்ஜெட் என்றும் குறிப்பிட்டார் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்திய பொருளாதாரம் வலுவாக இருப்பதாகவும் இது பற்றி எதிர்க்கட்சிகள் பரப்பும் தேவையற்ற தகவல்களில் உண்மையில்லை என்றும் அவர் கூறினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து இரு அவைகளும் மார்ச் இரண்டாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கிராமப்புற பொருளாதார மேம்பட கால்நடை வளர்ப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் கடந்த ஏழு ஆண்டுகளில் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேருக்கு கறவை மாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் சேலம் திருச்சி திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் கால்நடை தீவனம் உற்பத்தி செய்யும் ஆலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு ஆண்டில் வறட்சி நிவாரண நிதிக்காக இரண்டாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தொன்னூறு லட்சம் விவசாயிகளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரண உதவி தொகை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக அமையவுள்ள இந்த கால்நடை பூங்காவில் கால்நடை வளர்ப்பிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் இடம்பெற உள்ளன கால்நடை பண்ணை தொழில்கள் தொடங்கும் தொழில் முனைவோரை உருவாக்கிட ஒருங்கிணைந்த தகவல் மையமும் இதில் அமைக்கப்பட உள்ளது இந்த புதிய கால்நடை பூங்கா பயன்பாட்டிற்கு வரும்போது தமிழகத்தின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் சியார் டயர் தொழிற்சாலையை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஆசியாவிலேயே முதலீடுகளை அதிகம் ஈர்ப்பதில் மாபெரும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறினார் தமிழ்நாட்டில் தொழில் துவங்கக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் மாநில அரசு எல்லாவித ஒத்துழைப்பும் நல்கும் என்று அவர் தெரிவித்தார் சமூக மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி என துறைகள் தோறும் சிறப்பிடம் பெற்று அனைவருக்குமான வளர்ச்சியை தொடர்ந்து உறுதி செய்யும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று அவர் குறிப்பிட்டார் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டிருப்பதாகவும் அதிக வேலைவாய்ப்பு வழங்கும் தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க சிறப்பான சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வாரத்தில் இரண்டு நிகழ்வுகள் குறிப்பிடத்தக்கவை ஒன்று காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என முதலமைச்சரின் அறிவிப்பு இரண்டு சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமான பணிகள் தொடக்கம் சேலம் மாவட்டம் தலைவாசலில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்து பேசுகையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இப்படி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தனிச்சட்டம் இயற்றப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் விவசாயத்தை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் செயல்படுத்த மாநில அரசு அனுமதிக்காது என்பதும் அவரது பேச்சில் குறிப்பிடப்பட்டது கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட கால்நடை வளர்ப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் அடுத்த பத்தாண்டுகளுக்கு ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க இந்த தொழிற்சாலை வாயிலாக வாய்ப்பு ஏற்படும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாற்றுவது பற்றி தமிழக முதலமைச்சர் அறிவித்த சில நாட்களிலேயே புதுச்சேரி சட்டமன்றமும் இதுபோன்றதொரு தீர்மானத்தை நிறைவேற்றியது காரைக்கால் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கும் தீர்மானத்தை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்றத்தில் முன்மொழிய தீர்மானம் நிறைவேறியது தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் காவிரி டெல்டா பகுதி வறண்ட பாலைவனமாக மாறும் என்றார் உலகின் வல்லரசுகளில் முதன்மை இடத்தில் உள்ள அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் டிரம்ப் இன்னும் பத்து நாட்களில் இந்தியா வருகிறார் என்பது இந்த வாரத்தின் முக்கியமான செய்தியாகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமக்கு சிறந்த நண்பர் என்றும் அவர் ஒரு தலைசிறந்த மனிதர் என்றும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டது அதைவிட முக்கியமானதாகும் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக ட்ரம்ப் இம்மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இந்தியாவில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அவருடன் அவரது மனைவி மெலானியா ட்ரம்ப்பும் வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதுடெல்லி மற்றும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஆகிய இடங்களில் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதுடன் பல்வேறு இடங்களில் கலந்துரையாடல் நடத்த உள்ளார் அவரது வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவு அந்த நாடுகளின் குடிமக்களுக்கு மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள குடிமக்களுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் அதிபர் டிரம்பின் வருகையால் இந்திய அமெரிக்க நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்திய சுற்றுப்பயணத்தை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது சிறந்த நண்பர் என்றும் அவர் ஒரு தலைசிறந்த மனிதர் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் கடந்த வாரம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேசியதாகவும் அப்போது அவர் தனது இந்திய பயணத்தை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக கூறியதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்